ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரதர் மவுண்ட் எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸு ஃப்ராக்ஷனில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்க்குறமே இந்த கொஷினை எவ்வளோ நம்ம ஈஸியாக போடலான்னு பார்க்குறாங்களா? ரொம்ப ஈஸியாக, டெட் ஈஸியாக போடலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்ய போகிறோம், வெளியில் இருக்கக்கூடிய நம்பர் 40, 20, 8, 6 இதை மட்டும் வெளியே எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்களா. இப்போ 40 2/3 என்ன அர்த்தம் தெரியுங்களா? இது எப்படி எழுதலாம்னா 40 + 2/3 எழுதலாம், இப்படி எழுதலாம். ஓகேங்களா? இதை மனசில் வச்சுங்க. வாங்க இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த 40, 20, 8, 6 வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன். 40 − 20 + 8 − 6 = இதை ஆட் பண்ணுங்கள். 48 ஆட் பண்ணுங்கள். 48 26 48 26 போயிடுச்சுன்னா வெறும் 22 தான். ஓகே, அடுத்தது ஃப்ராக்ஷன் எடுத்துக்கோங்க. 2/3 − 1/3 + 3/4 − 1/4 இது நம்ம எப்படி செய்யலாம் பாருங்கள், கொஞ்சம் தள்ளிக்கும். ஓகே, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா டிவைடில் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ எல்சிஎம் இதுக்கு என்ன வரும், 3 மட்டும் தான் எடுக்க முடியும். மேலே 2 − 1 இது நமக்கு தெரியும். கீழே கர ஒரே நம்பர் ஆச்சுன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கிறது ஈஸி. இது 3 − 1. ஓகே, அடுத்தது என்ன சொல்ல போகிறோம், இதை நம்ம மேலும் சுருக்கணும்னா என்ன கிடைக்கும், இது லெஸ் பண்ணோம்னா 1/3 கிடைக்கும், இது லெஸ் பண்ணோம்னா 2/4 கிடைக்கும், இது மேலும் அடித்தோம்னா 1/4ங்களா? அப்போ 1/3 + 1/2 இது அடித்தோம்னா 1/2 கிடைக்குதுங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இதை தள்ளிவிடுவோம் திரும்பவும். இப்போ இது நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்குங்க, கீழே 6 கிடைக்குங்களா? இப்போ எல்சிஎம் நல்லா புரிஞ்சுங்க. எல்சிஎம் எடுத்து சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது ரெண்டுக்கும், அதாவது எல்சிஎம் எடுத்து ரெண்டில் எது பெரிய நம்பரு, 3, 2 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். என்ன சொல்லுவோம், இதை முதல்ல ரெண்டால் பெருக்குவோம். 3 × 2 = 6. இந்த 6 இந்த ரெண்டால் டிவைட் ஆகாதப்பாங்க, எஸ் 3 times டிவைட் ஆகுது. அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த 6 எல்சிஎம்மாக எடுத்துக்கிட்டு இப்போ இந்த இடத்துல இங்கே நமக்கு ஒரு நம்பர் வரணும்ல, அதை எப்படி வர வைக்கிறோம் பாருங்கள். இப்போது இந்த 6 மேலே போட்டுக்கிட்டு அந்த 3 டிவைடில் போட்டு அடிச்சோம்னா என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். இந்த 2 கொண்டு வந்து இந்த 1 கூட மல்டிபிள் பண்ணணும், 1 2 2. தென் நெக்ஸ்ட்டு இந்த 6 எடுத்து கே டிவைட் 2 மல்டிபிள் பண்ணோம்னா 3 கிடைக்க போகுது. அந்த 3 கொண்டு வந்து 1 கூட மல்டிபிள் பண்ணணும். அப்போது +1 − 3 இதை மேலும் நம்ம சுருக்கணும்னா என்ன கிடைக்கும், 5/6 இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? இப்படி தான் போடணும். வாங்க அடுத்த சம்மை கூட பார்க்கலாம். இந்த சம்மில் நல்லா கவனிங்க. 5 1/4 + 7 5/8 + 8 4/5. ஸோ இதில் அதே போல் தான் நம்ம என்ன வெளியில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம எடுத்துக்க போகிறோம். வெளியில் இருக்கிறது என்னது, 5 + 7 + 8 = இதை ஆட் பண்ண என்ன கிடைக்கும், இது ரெண்டும் கூட்டணும்னா 12, இது 8, ஸோ 20. அடுத்தது 1/4 + 5/8 + 4/5. நல்லா கவனிக்கணும். எல்சிஎம் தான் இங்கே எடுக்க போகிறோம். இந்த எல்சிஎம்மில் இதுக்கு என்ன செய்யலாம், இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம், எடுங்க பார்க்கும். 3 நம்பர் இருக்குது, 4, 8, 5. இதுக்கு எல்சிஎம் என்ன கிடைக்கும், பெரிய நம்பர் எடுத்துக்கிறோம், அதை ரெண்டால் மல்டிபிள் பண்ணி பார்க்குறோம், 16 வருது. 4 மட்டும்தான் டிவைட் ஆகும், 5 டிவைட் ஆகாது. அதனால் 8 3 மல்டிபிள் பண்ணுறோம், 3×8 = 24. அது எதுலேயுமே அது வந்து டிவைட் ஆகாது. சரி ஓகே, 8 4 மல்டிபிள் பண்ணுறோம், 8×32. ஸோ 4 டிவைட் ஆகும், 5 டிவைட் ஆகாது. ஸோ 8×5 வந்து மல்டிபிள் பண்ணுறோம், 8×5 = 40. எஸ், 4 டிவைட் ஆகும், 5 டிவைட் ஆகும். அப்போ நமக்கு எல்சிஎம் வந்து 40. புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்சிஎம் பண்ண போகிறோம். 40 டிவைடில் போட்டுக்கிறோம். மேலே இருக்கக்கூடிய நம்பர் நம்ம எப்படி போடுறது நல்லா பார்த்துக்குங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த 40 எடுத்துக்கணும். இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற 4 இருக்குதுங்களா, அந்த 4 டிவைட் பண்ணும். 4 டிவைட் பண்ணால் 5×40, ஸோ 10 வருது. இந்த 10 கொண்டு வந்து மேலே இருக்கிற 1 மல்டிபிள் பண்ணால் ஒவ்வொரு 10 10.
அடுத்தது என்ன செய்ய போகிறோம், 40 எடுத்துக்கிறோம், டிவைட் 8 மல்டிபிள் டிவைட் பண்ணுறோம், 8 × 5 = 40. இந்த 5 கொண்டு வந்து மேலே இருக்கிற 5 கூட மல்டிபிள் பண்ணணும், இடையில ப்ளஸ் போட்டுங்க, அப்போ 5 × 5 = 25. அடுத்தது 40 எடுத்துக்கிறோம், இங்கே 5 இருக்குது, 5 டிவைட் பண்ணுறோம், 8 கிடைக்குது, 8 கொண்டு வந்து 4 கூட மல்டிபிள் பண்ணுறோம், பண்ணால் என்ன கிடைக்கும், 8 × 32. இப்போ உங்களுக்கு புரியுதா எப்படி கிடைச்சதுன்னு? ஸோ மேலே மொத்தமாக ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 67/40. இவ்வளோ தான் இந்த இடத்துல கிடைக்கக்கூடியது. ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன கிடைச்சிது, அப்போது 20 67/40. இப்போ இது நம்ம மேலும் எப்படி செய்யலாம், இது எத்தனி 40 இருக்குது, 1 40 இருக்குது, அப்போ இதில் 21 போட்டுக்கு, மீதி பேலன்ஸ் அங்கே என்ன இருக்குது, 27 இருக்குது. ஸோ 27/40 இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். இதை மனசுக்குள்ளே கூட போடலாம், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.